ஹாய், இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா பஜார் தாங்க. ஏன்னா பாப்பாக்கு வந்து நெக்லஸ் எடுக்கல, தம்பிக்கு வந்து நோ ரஃபீஸ்க்கு போடுற டீஷர்ட் எடுக்கல, பாப்புக்கும் எடுக்கல. ஸோ செல்வா வாங்கிட்டு வந்த அந்த சங்கு பர்ஸ்லெட் தான் நானு பாப்பா எல்லாம் போட்டிருக்காங்க. பாப்பா அதுதான் போட்டிருக்காங்க. நானும் தரணி சொன்னோடது இங்க கேட்டு அவனும் அதை தான் போட்டிருக்கான். ஸோ எல்லாரும் போட்டுட்டு பஜாருக்கு கிளம்பிட்டோம். வாங்க அங்கே போய் போகிறோம் வாங்குறது. தர்ணிஷ்க்கு இன்னும் வெடி வாங்கலை. ஸோ அவளை அழுக விடாத. தர்ணிஷ்க்கு இன்னும் வெடி வாங்கலை. அது எல்லாம் வாங்குறதெல்லாம் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பாருங்க, ஒன்றும் வைக்க விட மாட்டான். என்னம்மா ஒன்று அவனை அடிச்சுப்பிடும் தம்பி. அவளை நோண்டாது தம்பி. அண்ணாவும் போட்டுக்கிட்டோம். அவன் கையில் போட்டிருக்கான்ல இந்த இது, அதை பிடுங்குற போஸ்லெட்டை எங்கே காட்டுமா? அங்கே அங்கிள் ஆண்டி காட்டு. உன்னோடது காட்டு. பாப்பாடது ரோஸ் ரோஸாக இருக்குது. என்னோட சங்கு சங்காக இருக்குது. தர்ணிஷோடது ஒரு மாடல், ஆளுக்கு ஒரு மாடல் போட்டுக்கணும். இந்த கையிலும் போடணுமா? பேஸ்லெட்னா ஒரு கையில் தானே போடணும். பாப்பாவுக்கு தம்பிக்கு டிஷர்ட்டு ட்ரவுஸ் லோயரு எல்லாமே எடுத்து பாலாம் தான் வந்திருக்கோம். ஸோ கூடதுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஹெட்செட்லாம் 50 ரூபாயா வச்சிருக்காங்க. ஸோ கும்பல் தாங்க முடியல. ஸோ அதனால லாஸ்ட் கடை இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அத்தாட்டே இருக்காங்க. ட்ரெஸ் எடுக்க செல்வாக்கும் இன்னும் டிஷர்ட் எடுக்கல இல்லையா? ஸோ அவருக்கும் டிஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னா எனக்கு ஒரு நைட்டி நைட்டி ஐ சொல்ல ஐ சொல்லிக்கிட்டே வராங்க. அம்மா கூட்டமா இருக்கு. என் பிரியாணி பாருங்களேன் எவ்வளவு கூட்டம். என் முன்னாடியும் பாருங்க நிறைய கூட்டம் போய். அம்மா கூட்டம் பாருங்க. வந்துகிட்டே இருக்கும். இன்னும் வந்துகிட்டே இருக்கதான் இருக்கும். என் கையில் அந்த இதை போடவே விடல. அவ வாங்கி வச்சு அவ போட்டுக்கிட்டே வரா. சரி வாங்க. பிளாக் கலர் வேணாம். பிளாக் கலர் நிறைய இருக்கு. யாருக்கா? யாருக்கு? அண்ணு என் வீட்டுக்காரர். செல்வாக்கு டிஷர்ட் எடுத்தாச்சு சொன்னாங்க. எடுக்க முடியல, செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ செல்வாக்கு வந்து 200ல் வந்து டிஷர்ட் எடுத்திருக்கு. ஸோ இன்னும் வந்து நடந்து போகலாம். வாங்க வாங்குவோம். பாப்பாவுக்கு பஞ்சு மிட்டாய் பார்த்தானே பஞ்சு மிட்டாய் வேணும் அப்படிதானே? ஏன் பாப்பா தியா பஞ்சு மிட்டாய் வேணுமா? வேணுமா நம்ம? ஆ வாங்கிக்கலாம். பஞ்சு மிட்டாய் வாங்கி பாப்பாவும் பஞ்சு மிட்டாய் வாங்கி திரும்பிட்டு வரான். வாங்கி கொடுத்தாதான் நான் எங்கள் அப்பி கிட்ட போவேன். அவங்க அப்பி கிட்ட போயிட்டான் போறா பாருங்க. பஞ்சு மிட்டாய் திரும்பிட்டு பிசு பிசுனுடைய ஆடு கத்துக்கிட்டே வரான். கத்திக்கிட்டே இருக்கா. அது தர்ணிஷுக்கு வெடி வாங்க இங்கே தான் வந்திருக்கோம். தர்ணிஷ், தர்ணி என்ன வெடி வாங்க போகிற? அணகுண்டா? அணகுண்டு அணுகுண்டுன்னு சொல்ல தெரியல. விரைவா உள்ள போய் பாமா. உன்னை தூக்கவா. அப்படின்ற கடையில் தான் வந்து வெடிலாம் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வெடி வாங்கிட்டு போயிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி
இன்னைக்கு தான் பஜாருக்கு போய் இன்னைக்கு தான் லாஸ்ட் நடக்கற. ஏன்னா இன்னைக்கு ராத்திரி இருந்து தீபாவளி ஸ்டார்டிங் ஆயிடும். சோ எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடைவீதியில வாங்கின சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுக்கு அப்புறம் தான் வருது இதெல்லாம். என்ன வாங்கினேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சோ இது வந்து 80 ரூபா சொன்னாங்க. எங்க அத்தை வந்து 60 ரூபா கொடுத்து வாங்கினாங்க. எதுக்கு அப்படின்னா தியா குட்டி கேட்டாங்க, அதே தள்ளிட்டே நடந்து போவாங்க, அதுக்காக வாங்கினது. சோ அதுக்கப்புறம் வேண்டி தனிஷோட வெடி பார்க்கலாம். இது சங்கு சக்கரம், இது வந்து ஆட்டோ பாம்பு, அப்புறம் வந்து நூ சாட் வெடி. சோ இத வெடி எல்லாமே வந்து பிள்ளைங்க பக்கத்துல வச்சுட்டு நீங்க கூட இருந்தா மட்டும் பிள்ளைங்க கிட்ட வெடிய கொடுங்க, சேஃபா வெடிங்க எல்லாரும். இது வந்து என்ன வெடினே தெரியல, சங்கு சக்கரம், சங்கு சக்கரம் சாட்டை, கம்பி மத்தாப்பு, புஷ்பானம் சாட்டை 2 பாக்ஸு. இதெல்லாமே வந்து தானே பிரிக்க கூடாதுமாமா, நீ பிரிக்காதமா, நான் தான் பிரிச்சு வெடிப்பேன் அப்படின்னா. இது ரெண்டுமே சங்கு சக்கரம், 3 பாக்ஸ் சங்கு சக்கரம். இது வந்து தீப்பெட்டி, இது லேப்டாப் மாதிரி இருக்கு. சோ தீப்பெட்டி இது பீஸ் காட்டு கொளுத்தி பாப்பா நம்ம ஒண்ணு. சோ நான் ஒண்ணு கொளுத்தி பாக்குறேன் எப்படி இருக்கு. இது வந்து சீனி பட்டாசுன்னு சொல்லுவாங்க, ஊசி எழுதி சொல்லுவாங்க. இது பாம்பு மாத்தரை. அவளுக்கு எதுவுமே வெடியெல்லாம் வாங்கல, சின்ன சின்ன மத்தாப்பு மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவன் அடுத்த வருஷம் தான் வந்து வெடிப்பான். பிச்சு இருக்கு ஆல்ரெடி, அதை நான் பார்க்கவே இல்லை. ஓகே செம்மையா இருக்கு, எல்லோ கலர். ஏ வாவ் சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. சரி இதெல்லாமே வந்து தனிஷ்ட கொடுத்தரலாம், தனிஷ் வந்து வெடி கேட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்னன்றத அதை பாத்திரலாம். இல்ல விழுந்துருச்சு. பிரியா குட்டிக்கு செயின் வாங்கணும், செயின் வாங்கணும்ட்டு அப்புறம் போய் நான் செயின் வாங்கிட்டு வந்துட்டேன். அது என்ன தெரியுதா என்னன்னு தெரியல, நான் பக்கத்துல வந்து இது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நாளைக்கு சாமி கும்பிடுறக்கு வந்து கப் சாம்பிராணி. சோ இன்னைக்கு நைட்டே கோன் போட ஆரம்பிச்சிரு, அதனால 2 கோனு. நாளைக்கு நான் தான் போடுவேன், கையில எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சோ பாப்பு குட்டிக்கு வந்து தலையில வைக்கிற அந்த கிளிப்பு, ஹேர் கிளிப்பு. அதுக்கப்புறமேட்டு செல்வாக்கு வந்து டிஷர்ட் எடுக்கணும் எடுக்கணும்ன்றேன். சோ தர்ணீஷ்க்கும் பிரியா குட்டிக்கும் வந்து ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி எங்க அத்தை போதும், நம்ம முன்னாடியே வாங்கிட்டு போயிடலாம், ஏன்னா உள்ள எல்லாம் போயிட்டு இவ்வளவு கும்பல்ல வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பிரியா குட்டிக்கும் தர்ணீஷ்க்கும் எடுக்கல. சோ செல்வாக்கு எடுத்திருக்கேன். செல்வா கிட்ட வந்து டிஷர்ட் இருக்கு, பட் என்னன்னா ஃபுல் கைலாம் வச்சு இல்லை, அதனால ஃபுல் கை வச்ச மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஆரஞ்சு கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சாஃப்டாக இருக்கு, நைஸாக இருக்கு, அதனால பிடிச்சிருந்துச்சு. ஸோ 2 டிஷர்ட் வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டு பாப்பா பஞ்சு மிட்டாய் தான். அந்த கடை வீட்டு போனோம்னாலே பஞ்சு மிட்டாய், காலையில ஒரு கடை எங்கேயாவது அந்த தூக்கிட்டே போவாங்க இல்லையா, அவங்களை பார்த்துட்டா அப்படின்னா உடனே அடம் முடிச்சு கேட்டுருவா. ஸோ அதுக்காக பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தாச்சு 2. அதுக்கப்புறம் இது வந்து சோன் பேப்பரி டப்பா, 10 ரூபா 20 ரூபா. அதுக்கப்புறம் சாமி போடுற பத்தி, இது பத்தி, அதுக்கப்புறம் சாம்பிராணி, வெத்தலை பாக்கு. அப்புறமேட்டு நான் நைட்டி தானே வீட்டில் ரெஃபீஸ் போட்டுப்பேன், அதனால வந்து நைட்டி வந்து 100 ரூபீஸ், 120 ரூபா. எதுக்காக நான் வந்து பனி கிளாத் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து அதுதான் வந்து வெயிலில் வந்து சீக்கிரம் வந்து வெளுத்து போகாது, ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக நான் வந்து நைட்டி எடுத்துருக்கேன். நான் ஒரு பிங்க் பைத்தியம், பிங்க் ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து இது வந்து பிங்க் அண்டு கிரீன், இது வந்து பிங்க் அண்டு பிளாக். ஸோ செல்வாக்கு 2 டிஷர்ட் எடுத்தேன், எனக்கு 2 நைட்டி எடுத்தேன். அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இல்லை, அந்த வீடியோலாம் கண்டிப்பாக பழக வீடியோ காலில் வரும். ஸோ சியக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சியக்கா தான் போடணும். அதுக்காக இது வந்து பாக்கு, வெத்தல் அங்கே இருக்குது, இது பாக்கு ஒட்டை பாக்கு. அதுக்கப்புறமேட்டு பெட்ஷீட், எங்க அம்மா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, எங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன வாங்கிட்டு வராங்க, என்ன ட்ரெஸ் எல்லாம் எனக்கு எடுத்திருக்காங்க, பாப்பு குட்டிக்கு என்ன எடுத்திருக்காங்கன்னு அதையும் காட்டுறேன். ஸோ இது வந்து போர்வை, 2 போர்வை எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நான் எடுக்கல, எங்க அத்தை தான் பார்த்து எடுத்துருந்தாங்க. நான் நைட்டி பார்க்கறேன், நம்மளுக்கு எது எது எடுக்க போனாலும் நம்ம போய் செலக்ஷன் பண்ண போயிடுவோம்.
இதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்கு அப்புறமேட்டே இங்க ரிலேட்டிவ்க்கு வந்து ஒரு கவுன் எடுத்துறோம். அந்த பாப்பா இப்பதான் இது பிறந்திருந்தாங்களா, தீபாவளிக்காக தான் போ சி தீபாவளி முடிஞ்சு அங்க போக போறோம் இல்லையா, அந்த குட்டி பாப்பாவை நம்ம இதுனா வரைக்கும் எதை செஞ்சது இல்லையா, அதான் போகையில ஒரு ட்ரெஸ் எடுத்துருப்பாளா அப்படின்னு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அந்த குட்டி பாப்பாவுக்கு. ஸோ இப்பதான் பிறந்திருக்காங்க, பிறந்து வந்து 2 மாசம் 3 மாசமா ஆகுது. ஸோ அந்த பாப்பாக்காக ட்ரெஸ் இது. அதுக்கப்புறமேட்டு நாங்க முறுக்கு அதிரசம் தான் எப்பயுமே வருஷம் வருஷம் சுடுவோம். ஸோ இந்த வருஷம் என்ன அப்படின்னா மழை பெஞ்சிட்டே இருக்கு, செகண்ட் வந்து பாப்பா தம்பியை வச்சுட்டு சுட முடியாது அது கன்ஃபார்ம். ஏன்னா தண்ணி வாமா விடுவிடிக்க வாமா விடுவிடிக்க வாமா விடுவிடிக்க துணியே துவைக்க விடல. ஸோ காலையில இருந்து அதே இதுதான், இப்பயும் அதே தான் பண்ண போறான். ஸோ அதனால வந்து முறுக்கு அதிரசம் எல்லாம் வேணாம் சுட வேணாம், நம்ம ஸ்வீட்டே வாங்கிடலாம் கடையில வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க எங்க அத்தை. ஸோ அதனால வந்து மிக்சர் 1 கிலோ, அப்புறமேட்டு ஸ்வீட்டு வந்து 1 கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீனாங்க. இது வந்து 1/2 கிலோ பாக்ஸு, இது வந்து 1 கிலோ பாக்ஸ். நாளைக்கு சாமி கும்பிடையில பாருங்க, இது வந்து 1 கிலோ பாக்ஸ். வீட்டில் வந்து என்ன கும்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடையில வந்து சுழியம் வடையெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். அதெல்லாம் சுடுறது எடுக்கிறது என்ன நீங்க விட்டு எப்படி ராத்திரி இன்னைக்கு சிவன் ராத்திரி மாதிரி நான் தூங்குறதே இல்லை. நானும் இல்லைல்ல எங்க வீட்டுல யாருமே தூங்க மாட்டோம். ஓகே எப்படி இருந்துச்சு என்னோட பாக்ஸிங்? தியாவுக்கு தான் நான் வாங்கினேன். இது வந்து இதுவும் தலைக்கு வைக்கிறதும் இது நெக்லஸ் காட்டணும்னு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, தியா சாக்கிலே நான் வச்சுக்கிறேன். தியாக்கு இப்போ போட்டு விட்டுட்டு அடுத்து நான் தான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 2 யூஸ் இருக்கும் இல்லையா, அதனால வந்து சரி அப்படின்ட்டு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுலேயுமே வந்து பிங்க் கலர் தான் வச்சுருந்துச்சா, அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த செயினை மட்டும் அவளுக்கு வந்து பாவாடை சட்டை தானே, அதனால் அவளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் இதை வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்தேன். தோடு நான் வச்சுப்பேன், அவளுக்கு ஒன்லி செயின் மட்டும்தான். ஸோ சூப்பராக இருக்கும். அந்த செயின் வந்து கழுத்தை ஒட்டி போட்டு அவள் ஸ்கர்ட் இதோட போட்டான்னா செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 180 ரூபாய் இதோட ரேட்டு. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு எல்லாத்துக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள். நாளைக்கு நாங்கள் சாமி கும்பிட்றது, ட்ரெஸ் போடுறது, தலைக்கு என்ன வைக்கிறது எல்லாமே பாருங்கள். இப்போயே நல்லா சொல்லிட்டு நாளைக்கு பார்க்க மாட்டீங்க. ஓகே, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய், வாழ்த்து தமிழ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன், பாய்.